ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துகில் கிச்சன். நம்ம துகில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம துகில் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பாசி பருப்பு துவையல். இந்த பாசி பருப்பு துவையல் வந்து ரசத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பாசி பருப்பு எப்பவுமே நம்ம பாடிக்கு ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த பாசி பருப்பை வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுப்புண் சீக்கிரமே குணமாயிடும். இதே மாதிரி பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. கர்ப்ப காலத்தில் தாய்மார்களுக்கு வந்து இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அவங்க உண்ணக்கூடிய உணவு வந்து சீக்கிரமே ஜீரணமாயிடும். அதே மாதிரி சின்னம்மை, பெரியம்மை இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கவங்களுக்கு வந்து இந்த பாசிப்பயிரை ஊற வச்ச தண்ணியை வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரமே அதுவும் குணமாயிடும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பாசி பருப்பை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம துகில் கிச்சன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசி பருப்பு துவையல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு அதோட ஈரப்பசையெல்லாம் போனதும் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை அந்த வடைச்சட்டியில் போட்டு அதை கருக விடாமல் வறுத்தெடுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சே வருங்க, அப்போ தான் அந்த பாசிப்பருப்பு வந்து கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். வெள்ளப்பூடு பல் பெருசாக இருந்தால் ஒரு 3-4 பல் எடுத்துக்கோங்க. எனக்கு குட்டி குட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட காஞ்ச மிளகாய் வத்தல், அதை வந்து 2 பிச்சு இதில் போடுறேன். அடுத்ததாக இது கூட வறுத்து ஆற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போது இது பவுடர் ஆனதும் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா துவையல் பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவு தாங்க சுவையான பாசிப்பருப்பு துவையல் ரெடி. இந்த துவையலை வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், அல்லது ரசம் சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம துகில் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.